ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் சிம் கார்டு, மைக்ரோ, நானோன்னு சொல்லி நம்ம சிம் கார்டை பல டைப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்முடைய மொபைலில் வந்து சிம் கார்டே இல்லாமல் கால்ஸ் இன்டர்நெட் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க. இனி வரக்கூடிய காலத்தில் ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் வந்து சிம் கார்டை உள்ளே போட வேண்டியது இல்லை, சிம் கார்டு தேவையில்லைங்க. நீங்கள் உங்கள் மொபைல் உங்கள் கையில் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் கால்ஸ் இன்டர்நெட் எல்லாமே சிம் ஒரு சிம் கார்டு வச்சு நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கலாம். அது எப்படி கேட்குறீங்களா? அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன சிம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டூல் சிம் யூஸ் பண்ணுறோம், ஒரு எஸ்டி கார்டு யூஸ் பண்ணுறோம், இல்லைனா இன்டர்நெட் மெமரி ஜாஸ்தி ஆச்சுன்னா டூல் சிம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய ஃபியூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம் கார்டு தான் உங்கள் மொபைலில் இருக்கும், ஆனால் நீங்கள் ரெண்டு சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். புரியலைங்களா? குழப்பமாக இருக்கா? அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஆப்பிள் நிறுவனம் இப்போ சில ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதில் இ சிம் அப்படின்னு சொல்லி ஒரு தொழில்நுட்பத்தை இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட நிறுவனங்கள் அந்த இ சிம் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபியூச்சர் கொடுத்துருந்தாலும் அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகலை. ஸோ இப்போ ஆப்பிள் நிறுவனம் கொடுத்தோன்னே இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெண்டிங்காக இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இ சிம்முக்கும் நார்மல் சிம்முக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல அந்த இசிம்மை பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன், இசிம் தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த தொழில்நுட்பம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த மொபைல் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்குவேன். இப்போ ஆப்பிளில் கொடுத்துருக்காங்க, ஆப்பிள் வாங்குறதுக்கு நமக்கு வசதி இல்லை, ஒரு மாதத்தில் ஆரஞ்சு மாதிரி வேறு ஏதாவது கம்பெனி வந்தால் கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இசிம்னா என்ன பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உங்கள் மொபைலே ஒரு சிப் மாதிரி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு ஐஎம்இ நம்பர் அந்த சம்திங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த நெட்ஒர்க் சிம் கார்டு நீங்கள் செலக்ட் பண்ண நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அந்த கஸ்டமர் கால் பண்ணி, ஸோ நான் இந்த மாதிரி உங்களுடைய நெட்ஒர்க்கை ஜாயின் பண்ண ஆசைப்படுறேன்னா அவங்க வந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்திலே உங்களுக்கு வந்து அந்த நெட்ஒர்க் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே ஷாப்புக்கு போகணும், ரீட்டெயில்கிட்ட போகணும், சிம் கார்டு வாங்கணும், உங்களுடைய ப்ரூஃப் கொடுக்கணும் எதுவுமே. அது மட்டும் இல்லாமல் ஒரு நெட்ஒர்க் இல்லை, நீங்கள் ரெண்டு மூன்று நெட்ஒர்க்கை வந்து நீங்கள் சுவிச் பண்ணி இருந்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி ஒரு ஜியோவில் இருக்கலாம், நாளைக்கு ஏர்டெல்லாக இருக்கலாம், நாளைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வோடாஃபோனாக இருக்கலாம். இதுதான் வந்து இந்த இசிம்ல கூட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நார்மல் சிம் எடுத்துக்கோங்க, ரொம்ப பத்திரமா வச்சிருக்கணும். பாக்கெட்டுக்குள்ளே போட்டிருந்தோம் அப்படின்னா கிராச் ஆயிடுச்சுன்னா அது இங்கே வந்து எடுக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைலுக்கும் இன்னொரு மொபைலுக்கும் சப்போர்ட் ஆகாது. இப்போ நான் வந்து மைக்ரோ சிம் யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், அது வந்து நானோ சிம் போடக்கூடிய அந்த மொபைலுக்கு சப்போர்ட் ஆகாது. அதுக்கு அடாப்ட் வாங்கணும், ஃபிட் பண்ணணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க்கு நான் மாறுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும், ரெண்டு நாள் வெயிட் பண்ணணும், அதுக்கு ஒரு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த நார்மல் சிம் கார்டில் இருக்குது. இந்த இசிம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, மொபைலை மட்டும் நம்ம வாங்கிட்டு நமக்கு தேவை நெட்ஒர்க் மாறி போயிட்டே இருக்கலாம். இதுதான் அதேமாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் அவங்களுடைய சிம் கார்டை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஆனால் இந்த இசிம் இந்த தொழில்நுட்பம் இருந்துச்சு அப்போனா நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அங்கே உள்ள சிம் கார்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த இசிம் தொழில்நுட்பத்தின். சரிங்க, ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஃபியூச்சரு. ஸோ இது வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இசிம் வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் சொல்லி நான் சொல்லலாம். எப்போ வரும், யார் போடுவாங்க, ஆப்பிளை தவிர்த்து வேறு எந்த நிறுவனம் ஃபஸ்ட்டு இந்த இசிம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போட போகிறாங்க தெரியல. போட்டால் கண்டிப்பாக நான் வாங்குவேன், நீங்கள் வாங்குவீங்களா சொல்லி தெரியல. வாங்குவீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இவ்வளோலாம் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆப் ஒன்று வைக்கிறாங்க. அது என்ன தெரியுமா, இந்தியாவில் ரெண்டு நிறுவனத்துக்கு தான் இந்த சிம் கார்டு ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் தெரிஞ்ச ஜியோ, ரெண்டாவது ஏர்டெல். வோடஃபோன் சொல்கிறாங்க, ஆனால் வோடஃபோன் வந்து அந்தளவுக்கு கன்ஃபார்ம் தெரியல. ஏர்டெல், ஜியோ இந்த ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த இசிம்ல இருக்குங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த தொழில்நுட்பம் வந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்போங்க வர, எப்போங்க கேட்குறீங்களா? கொஞ்சம் அப்படி கேட்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க, சரிங்களா? இந்த தொழில்நுட்பம் உள்ள இந்த சிம் உங்களுடைய மொபைல் வந்துச்சு அப்போனா எந்த நெட்ஒர்க் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நெட்ஒர்க் வந்து நீங்கள் காசு கொடுக்கணும். இப்போ நான் ஏர்டெல் வந்து டொக்கோமோ யூஸ் பண்ணேன், கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் டொக்கோமோ யூஸ் பண்ணுறேன். 1 ரூபாய் கூட சிம் கார்டுக்காக நான் வந்து செலவு பண்ணுறது கிடையாதுங்க. அந்த எஸ்எம்எஸ் பே, கால்ஸ் இதுக்காகத்தான் நான் போட்டிருக்கேன் நான். இப்போ ஜியோக்குமே பார்த்தீங்கன்னா நெட்பேக் மட்டும்தான் நம்ம போடுறோம். ஆனால் இந்த இ தொழில்நுட்பம் வந்துச்சு அப்படின்னா, இசிம் தொழில்நுட்பம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நெட்பேக், கால் பேக் மாதிரி இந்த சிம் பேக்கும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணணும் மந்த்லி. இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா $5-$8 வரைக்கும் வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணாங்க. $5 அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 350 400 ரூபா வருதுங்க மாதம் மாதம் வந்து நம்ம அவருக்கு வந்து 400 ரூபா கொடுக்கணும். சரி ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ரெண்டு நெட்ஒர்க்கு தான் வந்து இவங்க வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஒன்று ஜியோ, இன்னொன்று ஏர்டெல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா ஜியோ தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ஜியோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற நெட்ஒர்க்கை காட்டிலும் வந்து பைசா வந்து கம்மியாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த இசிம்மை பற்றிய முழுமையான விவரம். இசிம்க்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்களா, எவ்வளோ பண்ணுவாங்க என்னன்னு சொல்லி தெரியல. தெரிஞ்ச அப்படின்னா கம்பல்சரியாக நம்மளுடைய சேனல் இதுக்காக பிரத்யேகமாக ஒரு வீடியோ கம்பல்சரியாக நான் போடுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த இசிம் தொழில்நுட்பம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் அங்கே இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ தான் நான் சாம்சங் மொபைல் வந்து வாங்கினேன். ஸோ அது வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த மொபைலை தூக்கி போட்டு அந்த மொபைலை நான் வாங்கணும்,
அதுக்கு காசு எங்கே போகிறது என்னன்னு சொல்லி தெரில. சரி ஓகே, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஈசிமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஈசிம் தொழில்நுட்பம் உள்ள மொபைல் வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா, வாங்கி யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளுடைய சேனல் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. அதுக்கு மறக்காமல் நம்முடைய தமிழ் அப்பாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. மீண்டும் பயந்தவர்களுடைய மற்றவருடைய சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.